நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக் நியூஸ் தமிழ். குடும்ப தலைவிக்கு ரூபாய் 1000 வழங்க போகிறாங்க. ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த உதவித்தொகையானது வழங்கப்படும் அப்படின்னு வந்து தமிழக அரசானது அறிவித்திருக்கிறாங்க. எந்தெந்த கார்டுக்கெல்லாம் வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த நியூஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணிடுங்க. ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. அதில் முக்கியமாக PHH PHH AAY அப்படிங்கிற இரண்டு கார்டுகளுக்கு மட்டும்தான் வந்து குடும்ப தலைவிக்கு 1000 வழங்கப்படும் படிக்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமாக நமக்கு வந்து செய்தியானது வெளியே இருக்குது. அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக PHH AAY அப்படிங்கிற 35 கிலோ அரிசி பெறக்கூடிய அந்த அரிசி அட்டைதாரர்களுக்கும் இந்த உதவி பணமானது வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ NPHH அப்படிங்கிற கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுமா அப்படின்னு எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இன்னும் தமிழக அரசின் சார்பில் வெளிவரல. ஆனால் PHH PHH AAY அப்படிங்கிற இந்த கார்டுகளுக்கு மட்டும் வந்து கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் NPHH அப்படிங்கிற கார்டு தான் வச்சுருப்பாங்க. NPHH கார்டு வைத்திருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு இந்த உதவித்தொகையான 1000 ரூபாய் வழங்கப்படுமா அப்படிங்கிறது வருகிற மார்ச் 20ஆம் தேதி தமிழக பட்ஜெட் தாக்கலின் போது கண்டிப்பாக தெரிய வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. மேலும் PHH PHH AAY கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு 2 முக்கியமான விஷயத்தை தமிழக அரசானது தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. மொதல் விஷயம் என்னென்னா கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசானது அரசாணை அறிவித்து அது தற்போது நடைபெற்றும் நடைமுறையில் இருந்துக்கிட்டும் வருது. இந்த உதவித்தொகை பெறக்கூடிய பெண்களுடைய வீட்டில் PHH அப்படிங்கிற இந்த கார்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக PHH கார்டுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த 1000 ரூபாய் உதவித்தொகையானது வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. கல்லூரி மாணவிகளின் படிப்புக்காக வழங்கப்படக்கூடிய இந்த 1000 ரூபாய்க்கும் PHS கார்டுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த 1000 ரூபாய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வழக்கம் போலவே 2 கார்டுக்குமே வழங்கப்படும் அப்படின்னு வந்து தமிழக அரசானது தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. 2வது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா PHH AAY கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கார்டு மூலிமா நீங்கள் முதியோர் உதவித்தொகை பெற்றுக்கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 1000 ரூபாய் பணமானது வழங்கப்படாது அப்படின்னு தமிழக அரசானது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தமிழக அரசு சொல்லியிருக்கிற மாதிரி NPHH அப்படிங்கிற கார்டுக்கு இந்த உதவித்தொகையானது வழங்கப்படுமா இல்லையா அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவுமே இல்லை. அதனால் NPHH கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் யாரும் வந்து பயப்பட தேவையில்லை. வருகிற 20ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெறக்கூடிய பட்ஜெட் தாக்கலின் போது கண்டிப்பாக முறையான அறிவிப்பு பட்ஜெட்லேயே வெளிவரும் அப்படின்னு வந்து தமிழக அரசானது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வறுமை கோட்டுக்கு கீழும் PHH PHH AAY அப்படிங்கிற கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் PHH AAY கார்டுக்கு மட்டும் முதியோர் உதவித்தொகை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா மட்டும் இந்த உதவித்தொகையானது வழங்கப்படாது. ஒரு ஏதாவது ஒரு உதவித்தொகை மட்டும்தான் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. PHS கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 உதவித்தொகையுமே வழங்கப்படும் வந்து சொல்லியிருக்கிறாங்க.